ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, வெஜ் மோமோஸ் எப்படி வீட்லேயே ஈஸியாக ரெடி பண்ணுறது தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, நம்ம சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு அது ஆலன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வரும். வாங்க இப்போது வீடியோக்குள்ளே போகலாம். வெஜ் மோமோஸ் செய்கிறதுக்காக மாவு ஃபஸ்ட்டு ரெடி பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து ஒரு பாத்திரத்தில் ஒரு கப் அளவு மைதா மாவு எடுத்திருக்கேன். கால் டேபிள் ஸ்பூன் அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை பிசைஞ்சு எடுத்துக்கலாம். நார்மலாக சப்பாத்தி மாவு எப்படி பிசையுமோ அதே மாதிரி தான். அவ்வளோதான், இப்போது பிசைஞ்சாச்சு. இது மேலே எண்ணெய் தடவிட்டு ஒரு 20 மினிட்ஸ் வந்து இதை ஊற வச்சுக்கலாம். இப்போ ஸ்டஃபிங் ரெடி பண்ணுறதுக்காக ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாயில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்குங்க. ஒரு ஆனியன் அது மாதிரி ஸ்மாலாக கட் பண்ணி வச்சுருக்கேன், இதை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது கூடவே ஒரு கேரட்டை துருவி வச்சுருக்கேன், அதையும் இது கூடவே ஆட் பண்ணிக்கலாம். இப்போ கேபேஜ் வந்து கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், இது நல்லா வந்து பச்சை ஸ்மெல் போகிற அளவு வதங்கணும். இப்போ இது கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்பூன் அளவு பெப்பர் பவுடரும் சேர்த்துட்டு நல்லா இதை வதக்கி விடுங்க. ஒரு 2 மினிட்ஸ் தான் ஆகும், அதுக்குள்ளே நம்மளுக்கு ரெடி ஆகிடும். அது பாருங்கள், இப்போ நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம ஊற வச்ச மாவு இதை மாதிரி ரவுண்ட் ஷேப்புக்கு பண்ணிவிட்டு, நார்மலாக நம்ம பூரி சப்பாத்திலாம் எப்படி திரட்டுவோமோ அதே மாதிரி திரட்டிக்கலாம். பாருங்கள், இது மாதிரி கொஞ்சம் மாவு சேர்த்துட்டு நல்லா இதை திரட்டி எடுத்துங்க. இப்போது ஸ்டஃபிங் இது உள்ளே ஆட் பண்ணலாம். ஆட் பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்த ஷேப் வேணுமோ அந்த ஷேப் பண்ணிக்கோங்க. நான் வந்து இந்த ஷேப் தான் எல்லாருமே பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி ஷேப் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், இப்போ நம்ம இதை வந்து ஒரு 10 நிமிஷம் இட்லி குக்கரில் வேக வச்சு எடுத்துட்டால் நம்மளுக்கு மோமோஸ் வந்து ரெடி ஆகிடும். ஒரு இட்லி பிளேட்டில் எண்ணெய் தடவிட்டு நான் வச்சுருந்த எல்லா மாவையும் அந்த மாதிரி ஷேப் பண்ணிட்டேன். இதை வந்து ஒரு 10 நிமிஷம் இப்போது வேக வச்சு எடுத்துக்கலாம். இட்லி பாத்திரத்தில் வந்து தண்ணி வச்சுட்டு இதை மாதிரி நீங்கள் ஒரு 10 நிமிஷம் இதை வேக வச்சு எடுத்துக்கோங்க. க்ளோஸ் பண்ணிடலாம். அவ்வளோதான், நம்மளுக்கு சூப்பரான மோமோஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. இதை உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.